வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மைன்க்ராஃப்ட்டில் எப்படி வந்து ஒரு எலிவேட்டர் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பில்ட் பண்ண போகிற இந்த எலிவேட்டர் வந்து ஜாவா எடிஷன்லேயும் சரி, பெட்ராக் எடிஷன்லேயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா என்னென்ன பிளாக்ஸ் வந்து இதுக்கு தேவைங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நீங்கள் டெக்கரேஷனுக்காக நீங்கள் எந்த பிளாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சோல் சாண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்மா பிளாக், அதுக்கப்புறமா ஒரு அயன் பக்கெட், அதை வச்சு நீங்கள் நிறைய வாட்டர் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து வாட்டர் பக்கெட்னு சொல்லலாம், எஸ் அதுதான் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனோ இல்லை காங்கிரீட்டோ ஒரு கிளாஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஸ்பான்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி நெதர் இருக்கும். அந்த நெதருக்கு போகிறதுக்கு வந்து மேலேருந்து கீழே போகிறதுக்கும் கீழேருந்து மேலே வர்றதுக்கும் ஒரு எலிவேட்டர் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நாங்கள் இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டருக்குள்ளே நீங்கள் சோல் சாண்டை வச்சிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பபிள்ஸ் வந்து உங்களை மேலே கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து சோல் சாண்டுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மேக்மா பிளாக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களை மேலேருந்து கீழே எடுத்துரும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இன்னொன்று ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால நம்ம மேலேயும் போய்க்கலாம் கீழேயும் போய்க்கலாம். ஒரு சிலர் வந்து சுற்றியும் வந்து எலிவேட்டர் கட்டிடுவாங்க, அதுக்கப்புறமா கீழே பாட்டமில் அந்த சோல் சாண்டும் மேக்மா பிளாக்ஸும் கரெக்டாக பிளேஸ் பண்ணிடுவாங்க, அப்புறமா மேலேருந்து வாட்டரும் விட்டுருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து அந்த பிளாக்ஸ்லேருந்து பபிள் வரவே செய்யாது, அப்படியே வந்தாலும் அவங்க ஃபுல் டிஸ்டன்ஸ்க்கும் அவங்கள கொண்டு போய் விடாமல் பாதிலேயே அவங்க அண்டர் வாட்டருக்குள்ளே மாட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப் எல்லாமே வந்து வாட்டரால் ஃபில் ஆகி இருக்கணும். அது ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டர் சும்மா ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குமே தவிர அது ஒரு சோர்ஸ் பிளாக்காக இருக்காது. எப்போவுமே வந்து எலிவேட்டரோட பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கணும். ஏதாவது ஸ்டோன் பிளாக்கோ இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக் வச்சு கவர் பண்ணியிருக்கணும் எப்போவுமே. ஏன்ட்டு கேட்டிங்கன்னா காபிள் ஸ்டோனோ இல்லை ஜஸ்ட் ஒரு சாதா ஸ்டோனோ வச்சு நீங்கள் கரெக்டாக நீங்கள் கீழே சுற்றியும் வந்து அடைச்சிடணும். ஜஸ்ட் ஒரு டர்ட் மட்டும் வச்சுக்கிடாதுங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே போகவே கூடாது எப்போவுமே. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பிளாக்கை வச்சு சுற்றியை நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த சோல் சாண்டோ மேக்மா பிளாக்கோ அதுக்கு மேலே வைக்கணும். அப்படி இல்லாமல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. இந்த எலிவேட்டர் வந்து ஒர்க் ஆகணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து வாட்டர் சோர்ஸ் பிளாக்காக நீங்கள் வைக்கணும். சோர்ஸ் பிளாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் வாட்டர், ஒரு சோர்ஸ் பிளாக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு அஞ்சு பிளாக் ஹைட்டில் வந்து ஒரு எலிவேட்டர் இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்குக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பக்கெட் தண்ணி நீங்கள் விட வேண்டியிருக்கும். அதாவது இப்போ மேலேருந்தே ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் கீழே வரிசையாக ஆர்டர் படி நீங்கள் வச்சுட்டே வரணும். சப்போஸ் உங்களோட எலிவேட்டர் வந்து அஞ்சு பிளாக்ஸ் ஹைட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு பக்கெட் வாட்டர் தேவைப்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ தரையில் ஒரு வாட்டர் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த வாட்டர் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி போகுது பார்த்தீங்களா. ஆனால் எந்த இடத்துல நீங்கள் வச்சிங்களோ அந்த இடத்துல தான் வாட்டர் சும்மா சுற்றியும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட் எங்கேருந்து அந்த தண்ணி வருதோ அதுதான் வந்து சோர்ஸ் பிளாக். இந்த மாதிரியான வாட்டர் சோர்ஸ் பிளாக்கை தான் நம்ம வந்து வரிசையாக அந்த எலிவேட்டர் ஃபுல்லாக வைக்கணும். அப்படி நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரியான எலிவேட்டரை கொஞ்சம் வைடாக கூட கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் பிளாக் இருந்தாலே இது வந்து ஒர்க் ஆகும். ஆனால் நமக்கு வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் டிஸ்டன்ஸாவது நமக்கு தேவை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மேக்மா பிளாக்குக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கிறேன், அப்புறம் ஒரு சோல் சாண்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கிறேன். பக்கத்து பக்கத்தில் தான் ரெண்டுமே வச்சுருக்கிறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பிளாக் விட்டும் கூட நீங்கள் வைக்கலாம். அது உங்களோட பில்டிங் டிசைனை பொறுத்தது. என்னோட எலிவேட்டர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதால மேலேயும் கீழேயும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து உங்களோட என்ட்ரன்ஸ்க்கு வெளியே வந்து ஒரு ரெண்டு பிளாக் சைன் இல்லைனா ரெண்டு பிளாக் இதே மாதிரி பட்டனும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த வாட்டர்ஸ் எல்லாம் அதோட என்ட்ரன்ஸ் வெளியே வெளியே வராமல் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளேயும் போயிட்டு வரலாம், வெளியும் போயிட்டு வரலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டோரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து டோர் வச்சு அடிக்கடி திறந்து திறந்து உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. அதனால் வந்து நான் இந்த மாதிரி பட்டனை வச்சுருக்கிறேன். அப்படின்னா வாட்டர் வந்து வெளியே போகாமல் இருக்கும். நீங்கள் டோர் வச்சாலும் வாட்டர் வெளியே போகாது. ஸோ இது ஒரு நல்ல டெக்னிக். உங்களுக்கு டோர் வேண்டாம்னா இந்த மாதிரி பட்டனோ இல்லை சைனோ நீங்கள் வரிசையாக நீங்கள் அதோட பிளாக்ஸ் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா தண்ணி வெளியே வராது. ஆனால் எப்போவுமே ஒரு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோல் சாண்ட் வந்து மேலே கொண்டு போகும், மேக்மா பிளாக் வந்து கீழே கொண்டு வரும். கரெக்டாக நீங்கள் எங்கெங்கே அதை நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்புறமா நீங்களும் கூட எங்களோட மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டில் வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதுக்கு நாங்கள் சின்னதாக ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் மட்டும் எப்போவுமே வச்சுக்குவோம், ஜஸ்ட் வந்து சீட்டர்ஸு அந்த மாதிரிப்பட்டவங்களாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அப்புறமா உங்களோட கேம் டேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே எங்களுக்கு டிஸ்கார்டில் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்புவோம். அப்படி நாங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களோட கேம் டேக்கை எங்களோட சர்வரில் ஆட் பண்ணுவோம். உங்களை தாராளமாக அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஐ திங்க் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். See you guys next time and bye.